நமசிவாய வணக்கம் அன்பு நேயர்களே நான் பேசுகிறேன் நவம்பர் மாத பலன் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன் இம்மாதம் நடைபெறவுள்ள குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு குரு பலன் முழுமையாக கிடைத்து நன்மை நடைபெற இதுவரை பட்ட கஷ்ட காலம் தீர்ந்து நல்ல காலம் பிறக்குங்க குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் உங்களுக்கு நூறு சதவீத குரு பலன் கிடைக்குங்க அதற்காக நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நெஞ்சில் துணிவும் நேர்கொண்ட பார்வையும் எதையும் தாங்கும் இதையும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று உள்ளதால் அதிக நன்மை உண்டாகுங்க உங்கள் செயல் உங்களுக்கு பெருமை வந்து சேர்க்குங்க நற்பெயர் உண்டாகும் நண்பர்களின் உதவி அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலைகள் மாறக்கூடுங்க குரு பகவானின் சுபா பலன் நன்மையை அளிக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை அகலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஆறு ஒன்பது பனிரெண்டு பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு போன்ற தேதிகள் நிச்சயமாக பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாள் இம்மாதம் உங்களுக்கு பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது மாலை நான்கு நாற்பது மணி முதல் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது இரவு எட்டு பத்து மணி வரை இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டிரமம் இருப்பதால் மிகவும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டு குறிப்பாக வாகன விபத்து ஏற்படக்கூடும் சாலை விதிமுறைகளை பின்பற்றவும் மற்றும் யாரிடம் விவாதம் செய்ய வேண்டாம் குறிப்பாக கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இடையே கருத்து வேறுபாடு நிச்சயமா வருங்க மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராசம் ஒன்றும் செய்யாது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் இம்மாதம் பத்தாம் இடமான தொழில்ஸ்தான அடிப்படையில் சொல்லக்கூடியதுங்க சனி பகவான் பத்தாம் இடம் அதிபதி உங்களுக்கு அவர் ஒன்பதாம் வீட்டில் தான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தின் வழியே நன்மையை அளிப்பார் மேலும் குருவின் பலன் உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுடைய வேலை நிச்சயமாக சிறப்படையுங்க சொந்தமாக தொழில் செய்பவர்கள் கடுமையான வேலை சுமை அதிகரிக்கும் அதனால் லாபம் உண்டாகும் விஐபி போன்றவர்களின் அறிமுகத்தால் வியாபாரம் நன்றி விரி விரிவுபடுத்தி தொழில் நல்ல பெயர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடுங்க புதிய வேலை வாய்ப்பு தேடும் உங்களுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த வேலையின்மை திண்டாட்டம் மாறக்கூடுங்க குரு பகவானின் பார்வையால் நல்லதொரு புதிய கம்ப்யூட்டர் நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைகள் மூலம் வேலை அமையும் சம்பள உயர்வும் உண்டாகும் மனமகிழ்ச்சி கூடுங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மண்ணின் பொன்விளைச்சல் அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும் நேரடி விற்பனையால் லாபம் பன்மடங்கு உயரக்கூடுங்க ஆகையால் நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் புதிய வேலை மாற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க நீண்ட நாள் வராத சம்பள பணம் வரக்கூடும் மன நிம்மதி அடைவீர்கள் கடல் கடந்த பயணம் அமையக்கூடும் வேலை வெளிநாட்டில் அமையக்கூடுங்க புதியதாக வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் நிச்சயமாக முயற்சி தடவை குரு பலன் இருப்பதால் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உண்டாகும் காதல் மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு கலத்திர பாவக அடிப்படையில் சொல்லக்கூடியதுங்க ஏழாம் இடம் வாழ்க்கை துணை கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் ஒன்று சேரும் இடம் உங்கள் ராசிக்கு ஏழுக்குரியவன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க அதாவது லாபஸ்தானனாலே உங்களுக்கு வந்து வெற்றி ஆசை கனவு லட்சியம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை கொடுப்பார் இந்த மாதம் திருமணம் மற்றும் காதல் வெற்றி அடையும் திருமண வைபோகம் அரங்கேறும் மாதம் தொலைதூர உறவினர்கள் மூலம் வரன்கள் அமையக்கூடும் நல்லதொரு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் மனதிற்கு பிடித்தவரை மன வாழ்க்கையாக உங்களுக்கு அமைவார் இன்னிசை சாரலில் மனம் நனையக்கூடும் காதலர்கள் நிதானமாகவும் பொறுப்பாகவும் தங்கள் காதலில் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டு வருகிறீர்கள் பிரிந்த காதலின் சோகம் உயிரோடு வாசம் செய்யும் அப்படிப்பட்ட உங்கள் இதய வாசலில் குடிகொண்டு உள்ள உண்மையான காதல் தேடி வரக்கூடுங்க உயிருடன் கலந்த சொந்தம் என சூடிய காதலன் காதலி இருவருமே ஒன்று இணைவீர்கள் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் வெற்றி பெறுவீர்கள் உத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் இம்மாதம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஒருவருக்கு நன்றாக இருந்தால் போதுங்க பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருக்க வேண்டுங்க குளம் செலிக்க பேர் சொல்ல ஒரு பிள்ளையாவது வீட்டுக்கு வேணுங்க அந்த வகையில் உங்கள் ரிஷப ராசிக்கு குரு பகவானின் பார்வை பாக்கியஸ்தானத்தில் இருந்து கிடைக்கின்றபடியால் சந்தான வாக்கியம் உண்டாகும் குல தெய்வ அருளுடன் நிச்சயமாக மழலை செல்வம் உண்டாகும் அரசு வேலை பொறுத்தவரையில் சூரியன் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் போதுங்க அரசு வேலை சம்பந்தமாக நிச்சயமாக உங்களுக்கு சூரியன் தான் உதவி செய்வார் கடந்த சில நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து வந்துள்ளீர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கு இம்மாதம் சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயம் அரசு வேலை கிடைக்கக்கூடும் மாத இறுதியில் மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுகஸ்தானம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு சொத்து ஆடம்பர வாகனம் புதையல் யோகம் நல்ல அதிர்ஷ்டம் தாயாரின் அன்பு போன்றவை ஆமக்குங்க ஆகுங்க இம்மாதம் உங்கள் நாலாம் வீட்டின் அதிபதி அதாவது சூரியன் தான் உங்களுடைய நாலாம் வீட்டு அதிபதி அவர் ஏழாம் வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் உள்ளார் ஒன்று நாலு ஏழு பத்து இது கேந்திரஸ்தானங்க இந்த ஸ்தானம் என்பது மகாவிஷ்ணுவின் ஸ்தானம் இந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்றாலே போதும் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயம் வீடு என்னும் கனவு இல்லம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறுங்க புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் உயர் ரக வாகனம் வாங்குவீங்க மனதிற்கேற்ற மாற்றங்கள் உருவாகும் குடும்பம் மன மகிழ்ச்சி அடையக்கூடும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் நிதானமாக செயல்பட்டு நேரத்தை பயன்படுத்திக் கொள்வீர்கள் படிப்பதற்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் கல்லூரி மாணவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடைபெறும் பள்ளி மாணவர்கள் குதூகலமாக இருப்பீங்க பாடத்திட்டம் புரியும் வகையில் ஆசிரியர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள் வியாபாரிகள் பொறுத்தவரையில் மாத தொடக்கத்திலிருந்து அனைத்து விதமான சிறு குறு வியாபாரம் சூடுபிடிக்கும் புதிய தொழில் தொடக்கம் வியாபாரம் சிறப்படையும் உணவுத்துறை மளிகைக் லாபம் அதிகரிக்கும் பங்கு சந்தை வியாபாரம் மாத இறுதியில் ஏற்றப்படும் அரசியலில் இருக்கும் உங்களுக்கு பதவி பட்டம் தேடி வரக்கூடுங்க வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் மக்கள் ஆதரவு உண்டாகும் நல்ல மாற்றம் உண்டுங்க உங்கள் அரசியல் வாழ்க்கையில் சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களே கலைஞர்களுக்கு புதிய பட வாய்ப்பு உருவாகுங்க இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நடன கலைஞர்கள் ஒப்பன கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருமே பாராட்டு பெறுவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இம்மாதம் ஆன்மீக பாதையில் மகிழ்ச்சி உண்டாகி செல்வநிலை உயரும் பொது வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ லட்சுமி அருள் புரிவார் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்